அன்று விட்டாலா கோயிலில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த சின்னாதேவிக்கும் அவளது நடனத்தை மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுக்கும் கிருஷ்ணனை அடையாளம் தெரியவில்லை. அவ்வளவு கச்சிதமாக மாறுவேடம் பூண்டு மற்றவர்களின் கண்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டத்தில் ஒருவனாய் நாட்டியத்தை ரசித்து கொண்டிருந்த மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு மேடையில் அதுவும் இரவில் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் நடமாடிக்கொண்டிருந்தவள் யார் என்பது சரியாக தெரியாமல் போனது. நெருங்கி பார்த்த பொழுதுதான் அவள் சின்னாதேவி என்பது தெரிந்தது. கை கெட்டிய தூரத்தில் ஆடிக்கொண்டிருந்தவளை நெருங்க முடியாமல் போனதற்கு அவள் அண்ணன் யத்ராஜன் மேடையில் சின்னாதேவியோடு இருந்ததும் ஒரு காரணம் என்றால், இந்த நாட்டு மாமன்னரே மாறுவேடம் பூண்டு வந்திருக்கிறார் என்பதை அங்குள்ள மக்கள் அறிந்துவிட்டால் நிலைமையே மாறுபட்டுவிடும் என்பதும் அதற்கு ஒரு காரணமாய் அமைந்தது. அன்று மாங்குடி கிராமத்தில் சின்னாதேவியை சந்தித்த போது அவன் சாதாரண ஒரு இளவரசன். அங்கு இளவரசன் என்பதை காட்டி கொள்ளாமல் வைத்தியன் என்ற போர்வையில் அவள் வீட்டிலேயே தங்கிவிட்டான். ஆனால் இன்று அப்படி இல்லையே. இந்த சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி அவன். விஜயநகர சக்கரவர்த்திகள் மீது அந்த யத்ராஜனுக்கு அப்படி ஒரு கோபம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சின்னாதேவியிடம் தான் யார் என்பதை அங்கு வெளிப்படுத்தியிருந்தால் நிலைமை எப்படி மாறியிருக்குமோ என்ற ஒரு அச்சத்தால் அவளை நெருங்கி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் போனது அன்று. விட்டாலா கோயிலில் நடனமாடிவிட்டு போய் 3 மாதங்கள் கடந்து விட்டன. விட்டாலா கோயிலின் அர்ச்சகர் சொன்னது போல் விருப்பாட்சா கோயில் மலையடிவார மண்டபத்தில் நாட்டியம் ஆட அவள் வரவே இல்லை. இப்பொழுது இந்த சீமையில் எங்கிருக்கிறாள் என்ற விவரமும் தெரியவில்லை. அதனால் பெருத்த கவலை மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஏற்பட்டு போனது. சாம்ராஜ்யத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சின்னாதேவியை பற்றி எண்ண அலைகள் கிருஷ்ணனின் மலந்தில் சுழன்று அடித்து கொண்டே இருந்தது. காலை கண்ணுழித்த போது அரண்மனை வளாகம் முழுவதும் காற்று குளிர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது. கிருஷ்ணன் படுக்கறையில் வலது இடது பக்கங்களில் 2 பணியாளர்கள் நின்று கொண்டு பிரம்மாண்ட விசிறிகளால் வீசிக்கொண்டிருந்தார்கள். கையை அசைத்து அவர்களை போகச் சொல்லிவிட்டு எழுந்து உட்கார்ந்தான் கிருஷ்ணன். இன்னதென்று விளங்காத ஒரு பாரம் அவன் மனதை அழுத்திக் கொண்டிருந்தது. காலையில் முடிக்க வேண்டிய எல்லா கடமைகளையும் முடித்து கொண்டான் கிருஷ்ணன். தங்கச்சரியால் வேயப்பட்ட பிரம்மாண்ட திரைச்சிலையை விலக்கிக் கொண்டு அறையினுள் நுழைந்தான் ஒரு பணியாள். அவன் கையில் மூலிகை சேர்க்கப்பட்டு காய்ச்சிய நல்லெண்ணெயை கையில் வைத்திருந்தான். வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருந்த அந்த எண்ணெயை குடித்துவிட்டு அவனையும் போகச் சொல்லிவிட்டான் கிருஷ்ணன். எதிரே இருந்த அறையில் சுடற்பயிற்சியை அரைகுறையாக முடித்து கொண்டான். மனதில் அதில் லயிக்கவில்லை. காரணம் சின்னாதேவி. குதிரை ஏற்ற பயிற்சிக்காக செல்ல வேண்டும். குதிரை லாயத்தை நோக்கி நடக்க நினைத்தவனுக்கு மனம் என்று அதையும் செய்ய கால்கள் மறுத்து மீண்டும் அறையினுள் திரும்பி பட்டுமெத்தையின் மீது உட்கார்ந்து கொண்டான் கிருஷ்ணன். இன்றைய தர்பாரில் என்னென்ன ஆலோசிக்கப்பட வேண்டும் என்பதற்கு அப்பாஜி நேற்று கொடுத்து அனுப்பிய அந்த பட்டு துணியால் எழுதப்பட்ட வாசகங்களை படித்து பார்த்தான் கிருஷ்ணன். கோவாவில் தங்கியிருந்த போர்த்துகீசிய கவர்னரான ஆல்புகர்க் தனது தூதராக பாதிரியார் லூயி என்பவரை அரண்மனைக்கு அனுப்புவதாக தெரிவித்திருந்தார். அந்த பாதிரியாரிடம் என்னென்ன பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். அவருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை இப்பொழுது அவர் மனதில். காரணம் அந்த சின்னாதேவியின் எண்ண அலைகள் மோதிக்கொண்டே இருந்தன.
விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வடக்கு எல்லையில் தக்காண பீடபூமியிலுள்ள பெல்காம், பீஜப்பூர், கோல்கொண்டா, பிதார் மற்றும் ரெய்ச்சூர் ஆகிய நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த முஸ்லிம் மன்னர்கள் 5 பேரும் அவர்களுக்குள் நாடு பிடிப்பதில் ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். இதில் பிஜப்புரை ஆளும் முகமது அதில் ஷா என்பவன் தன்னிடம் பெரும் படையை வைத்து கொண்டு மற்றவர்களை தாக்கிக் கொண்டிருந்தான். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது ஒன்று சேர்ந்து விஜயநகரத்தின் மீது படையெடுக்கவும் திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் அந்த முஸ்லிம் மன்னர்கள். விஜயநகரத்தின் மீது மீண்டும் அவர்கள் படையெடுக்காமல் தடுப்பதற்காக பலவாறாக யோசித்து கொண்டிருந்தான் தினந்தினம் இந்த கிருஷ்ணன். ஆனால் அன்று அப்பாஜி சொன்ன யோசனைகளையெல்லாம் யோசித்து பார்த்தும் இன்று அது கூட நினைவுக்கு வர மறுத்துவிட்டது. அதற்கு காரணம் இந்த சின்னாதேவி. சின்னாதேவியின் நினைவலைகள் மீண்டும் மீண்டும் அவன் மனதில் எழாமல் இருக்க படுக்கை அறையின் ஓரத்தில் மேடையின் மீது பட்டு துணியால் மூடி வைத்திருந்த வீணையை எடுத்துக்கொண்டு மெத்தையின் மீது வந்து அமர்ந்தான் கிருஷ்ணன். அவனுடைய குரு லட்சுமி நாராயணா, ஒரு மாபெரும் இசை மேதை. கிருஷ்ணனுக்கு இசைத்துறையில் நாட்டம் அதிகம் வர வேண்டும் என்பதற்காக தினமும் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். அவரும் என்று வரவில்லை. அதனால் தானே வாசித்து பார்க்க முயற்சி செய்தான். முதல் பாடமாக சங்கராபரண ராகத்தின் லட்சணங்களை சொல்லித் தந்திருந்தார் குரு லட்சுமி நாராயணா. அவர் கற்றுக் கொடுக்கும் விதமும் அலாதியாயிருக்கும், கிருஷ்ணனின் மனதிலும் அழகாக பதிந்துவிடும். அதனை மீண்டும் மீண்டும் ஒத்திகை பார்த்து கொள்வான் கிருஷ்ணன். குரு பக்கத்தில் இருந்தால் பயத்தால் சிஷியனுக்கும் பாடம் தானாக வந்துவிடும். ஆனால் இன்றோ அவரும் வரவில்லை. இருந்தாலும் எதுவும் மறந்து போகக்கூடாது என்பதற்காக வீணையை மடியில் தூக்கி வைத்து கொண்டான் கிருஷ்ணன். வீணையில் உள்ள ஒவ்வொரு கம்பியாய் இழுத்து இழைத்து பார்த்தான். இசை எழும்பவில்லை. செவியை ரணப்படுத்தும் அபஸ்வரங்கள் தான் ஒலித்தன. கோபத்தால் அதனை தூக்கி கொண்டு போய் ஓரத்தில் வைத்து விட்டான். மனம் ஒன்றுபடவில்லை. காரணம் சின்னாதேவி. ராத்திரி முழுக்க அவன் மனதில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த அந்த பாரம் மனதை விட்டு அகலாமல் மீண்டும் மீண்டும் அவன் மனதை காயப்படுத்தி கொண்டிருந்தது. என்ன செய்யலாம் என யோசித்த மாமன்னருக்கு அம்மாவின் நினைவு வந்தது. தாய் நாகலாதேவியின் மாளிகை அரண்மனை வளாகத்தில் சற்று தள்ளி இருந்தது. தாயை மிஞ்சிய சுமை தாங்கி ஏதும் கிடையாதல்லவா? அங்கே எவ்வளவு மனச்சுமைகளை வேண்டுமானாலும் இறக்கி கொள்ளலாம். தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டவள் அல்லவா அந்த தாய். தன் மனதில் இருக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் விடை காணலாம் என எண்ணிக்கொண்டு தங்கச் சரிகை திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு அன்னையின் மாளிகைக்கு செல்ல வெளியே வந்தான் மாமன்னன் கிருஷ்ணன். 5 மைல் சுற்றளவு கொண்ட அரண்மனை வளாகங்களுக்கு செல்ல உள் மாளிகைக்குள் பல்லக்குகள் ஏதும் ராஜவம்சத்தினர் பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக மன்னர் குடும்பத்தினரை தோளில் சுமந்து செல்ல வழக்கமாக ஆடவர்கள் எவரையும் நியமிப்பதில்லை. பலமான பல பெண்கள் தான் சக்கரவர்த்திகளையும் மன்னர் குடும்பத்தினரையும் தோளில் சுமந்து சென்று அவர்கள் செல்லும் அறைக்குள் விட வேண்டும். இது காலம் காலமாக விஜயநகர அரண்மனையில் மட்டும் நடக்கின்ற நிகழ்வுகளாகும். தன் மனதில் உள்ள பாரத்தையெல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அப்படி சின்னாதேவி பற்றி விவரமெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொஞ்சம் சந்தோஷம் நிறைந்தவனாக தன் அறையை விட்டு வெளியே வந்தான் கிருஷ்ணன். மன்னருக்கு முதுகை காட்டியவாறு கிருஷ்ணன் முன் இளம்பெண் ஒருத்தி விரைந்து வந்து மண்டியிட்டால் மன்னர் செல்லும் திசையை நோக்கி ஏறிக்கொள்ளுங்கள் சக்கரவர்த்தி என்றாள் அந்த பெண். எதிர் திசையில் அவள் முகத்தாட்டியிருந்த அந்த இளம் பெண்ணை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது
பலமான உடற்கட்டு கொண்ட மாமன்னர் கிருஷ்ண தேவராயிருக்கு. எதுவும் புரியாமல் ஒரு வினாடி திகைத்து நின்ற கிருஷ்ணன் சற்று தூரத்தில் அரண்மனையாளர்களை வேலை வாங்கும் வாசல்காரியும் வீரண்ணா நின்று கொண்டிருப்பதை கண்டான் கிருஷ்ணன். அரண்மனையில் பணியாட்களை அமர்த்துவதும் வேலை வாங்குவதும் அவர் பொறுப்பு. அதனால் அந்த இளம் பெண் சக்கரவர்த்தியை ஒழுங்காக தூக்கிச் செல்கிறாளா என்பதை பார்க்கவே அங்கே நின்றிருந்தான் வீரண்ணா. வீரண்ணா இங்கே வா, என்ன இது என்று அந்த பெண்ணை காட்டி வீரண்ணாவிடம் கேட்டான் கிருஷ்ணன். வீரண்ணா தலையை லேசாக சொரிந்து கொண்டிருந்தான். இது வழக்கம்தானே சக்கரவர்த்தி, அரண்மனை வளாகத்துக்குள் யாரும் பல்லக்கில் சுமப்பதில்லை, வெளியில் மட்டும் பல்லக்கில் சுமந்து செல்வார்கள், உள்ளே இவளைப் போல பெண்கள் தானே தோளில் சுமந்து செல்வார்கள் என்றான் வீரண்ணா. பெண்ணா தூக்கி செல்வாள் என்றான் கிருஷ்ணன். ஆம் சக்கரவர்த்தி என்றான் வீரண்ணா. ஏன், ஆண்களே கிடையாதா என்றான் கிருஷ்ணன். அந்த புறத்துக்குள் ஆண்கள் செல்ல அனுமதி கிடையாதே சக்கரவர்த்தி. முன்பு ஆண்ட சக்கரவர்த்திகள், அரசர்கள், அரசிகள், அரச குமாரர்கள், அரச குமாரிகள் அனைவரும் இவளை போன்றே பெண்கள்தான் தோளில் சுமந்து செல்வார்கள். தங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்தே இந்த நடைமுறை இருப்பதை சக்கரவர்த்திகள் கூட கவனித்திருப்பீர்கள் என்றான் வீரண்ணா. வாட்ட சாட்டமான உடம்பு கொண்ட பெண்கள் அல்லவா சுமப்பார்கள், என்னைப்பார், என்னை சுமந்து செல்லும் உடம்பாய்வள், கொடி போன்ற உடம்பு கொண்ட இந்த பெண் தோளில் நான் அமர்ந்தால் அவள் நிலை என்ன ஆவது என சொல்லி சிரித்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். தங்களை சுமந்து செல்ல வேறொருத்தியை அழைத்து வருகிறேன் சக்கரவர்த்தி என கூறியவாறு வேறு பக்கம் திரும்பினான் வீரண்ணா. வீரண்ணா என கூப்பிட்டான் கிருஷ்ணன். அருகில் வந்து நின்றான் வீரண்ணா. சக்கரவர்த்தி எங்கே தன்னை தண்டித்து விடுவாரோ என்ற பயம் வீரண்ணாவுக்கு எழுந்தது. சக்கரவர்த்தி, நானே என் தோளில் சுமந்து செல்கிறேன் என கூறியவாறு அந்த இளம் பெண்ணின் அருகிலேயே தரையில் உட்கார்ந்து கொண்டான் வீரண்ணா. வீரண்ணா எழுந்துரு, நீயும் ஒரு தளபதி என்பதை மறந்துவிட்டாயா, வழக்கத்தை மாற்றக்கூடாது, பெண்கள் சுமக்கும் இந்த வேலையை அவர்களே செய்யட்டும், அடுத்த முறை நல்ல உடற்கட்டான நடுத்தர வயது பெண்ணாய் பார்த்து அனுப்பு என சக்கரவர்த்தி கிருஷ்ணனுடன் உடனே எழுந்து சக்கரவர்த்தி முன் தலைவணங்கி நின்றான் வீரண்ணா. முகத்தை எதிர் திசையில் காட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த இளம் பெண்ணின் தோளில் தட்டி எழுந்திரமா என்றார் சக்கரவர்த்தி கிருஷ்ணன். தரையில் மண்டியிட்டு அமர்ந்திருந்த அந்த பெண் எழுந்து திரும்பி சக்கரவர்த்தி கிருஷ்ணனை பார்த்து தலை வணங்கி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அந்த 18 வயதான இளம்பெண் கண்களில் ஓர் ஒளியும் முகத்தில் உறுதியும் தென்பட்டன. பணிப்பெண்ணாக இருந்தாலும் அவளது தோற்றம் ஏதோ ஒரு மன்னர் குடும்பத்து போல் இருந்தாள். சக்கரவர்த்தி கிருஷ்ணனும் முதன்முறையாக அவள் முகத்தை பார்த்தபொழுது சின்னாதேவின் நினைப்பு வந்துவிட்டது அவனுக்கு. பாவம், எதற்காக இங்கு பணிப்பெண்ணாக சேர்ந்தாலோ தெரியவில்லை. கண்ணீர் துளிகள் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் மனத்தை வெகுவாக தொட்டது. வா என்னுடன், என் அன்னையின் மாளிகைக்குத்தான் போகிறேன், கொஞ்சம் தூரம்தானே, இருவரும் நடந்தே செல்லலாம் என கூறிக்கொண்டு அந்த இளம் பெண்ணை அழைத்து கொண்டு தாயார் நாகலாதேவியின் மாளிகை நோக்கி நடந்தனர் இருவரும். வாசல் காரியம் வீரண்ணாவும் அவர்கள் பின்னாலேயே நடந்து கொண்டிருந்தான். அன்பு, பாசம், பரிவு இவையெல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்போது வரும், எப்படி வரும் என்பதற்கான காரண காரியத்தை சொல்ல முடியாதல்லவா. அப்படித்தான் அந்த இளம் பெண்ணின் மீது கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டு போனது. அந்த இளம்பெண்ணுக்கும் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியின் பின்னால் நடக்கிறோமே என்ற ஒருவித அச்சமும் ஏற்பட்டது. நம்முடைய பணியை யாருக்கு செய்கிறோம் என்பதை விட எப்படி செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டால் உள்ளத்தில் அச்ச உணர்வு என்பது
எழுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் அந்த இளம் பெண்ணின் நடையும் இருந்தது. அந்த இளம் பெண் 18 வயதக்கூட கடக்காதவள். அவளுக்குள்ளும் ஏதோ ஒரு உறுதியான நம்பிக்கை தெரிந்தது. சக்கரவர்த்தியிடம் கூட எதையும் பேசாமல் கிருஷ்ணனின் பின்னாலே நடந்து கொண்டிருந்தாள் அந்த பெண். அந்த இளம் பெண்ணை திரும்பி பார்த்த கிருஷ்ணன், இந்த அரண்மனையில் உன்னை இதுவரை நான் பார்த்ததே இல்லை, உன் பெயர் என்னம்மா என்றார் கிருஷ்ணன். அந்த பெண் அரண்மனை பணியாளர்களை வேலை வாங்கும் தளபதி வீரண்ணாவை திரும்பி பார்த்தாள். வாசல் காரியம் தளபதி வீரண்ணாவும் சொல்லு என ரைகை மூலம் ஜாடை காட்டி விட்டார். காயத்ரி என மதுரமான குரலில் கூறினாள் அவள். காயத்ரி நல்ல பெயர்தான். இந்த அரண்மனையில் இனிமேல் யாரையும் முதுகிலோ தோளிலோ சுமந்து செல்ல வேண்டாம். என் சொந்த அலுவல்களை கவனித்து கொள்ளும் பணி பெண்ணாகவே இரு. என்ன, நான் சொன்னது புரிந்ததா என்றார் மன்னர் கிருஷ்ணதேவராயன். அது என் பாக்கியம் சக்கரவர்த்தி என்றாள் காயத்ரி. அவள் முகத்தில் ஒரு சந்தோஷமோ வேறு உணர்வுகளோ காணப்படவில்லை. எதையும் தன் கடமை என்று ஏற்றுக்கொள்ளும் மனோபாவம் மட்டுமே அப்பொழுது அவரிடம் இருந்தது. வீரண்ணா, இந்த பெண்ணை பற்றிய அப்பாஜிக்கு தெரியுமா என்றான் கிருஷ்ணன். தெரியும் சக்கரவர்த்தி என்றான் வாசல்காரியம் வீரண்ணா. காயத்ரியை அழைத்து கொண்டு தாயின் மாளிகையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன். காயத்ரி, சொல்லுங்கள் சக்கரவர்த்தி, உனக்கு சொந்த ஊர் எது? சாம்ராஜ்யத்திற்கு மேற்கே உள்ள துங்கபத்ரா அணைக்கரை ஓரமுள்ள அகேரி என்ற ஒரு சிறிய கிராமம். நேரம் வரும்பொழுது உண்மையை சொல்லிக்கொள்ளலாம் என ஒரு பொய்யை சொல்லி வைத்தாள் காயத்ரி. தாய் தந்தை உடன் பிறந்தவர்கள் என்றார் கிருஷ்ணன். எவரும் இல்லை சக்கரவர்த்தி. ஐயோ பாவம் என்றான் கிருஷ்ணன். கொஞ்சமாவது படித்திருக்கியா? ஏதோ படிப்பேன் சக்கரவர்த்தி என்றால் அது போதும். விவரம் தெரியாத பெண்ணை தன் வேலைக்கு வைத்து கொண்டார் சக்கரவர்த்தி என எல்லோரும் கேலி செய்வார்கள். அதற்காகத்தான் கேட்டேன் என்றார் கிருஷ்ணன். உன்னை பார்த்தால் கிராமத்து பெண் போல் தெரியவில்லை என்றான் கிருஷ்ணன். அமைதியாக தலை குனிந்து கொண்டிருந்தாள் காயத்ரி. தான் ஒரு கலிங்க நாட்டு இளவரசி என்ற விவரத்தையும் தனக்கு அங்கு நேர்ந்த கொடுமைகளையும் நேரம் வரும்பொழுது சொல்லிக்கொள்ளலாம் என அமைதியாக இருந்துவிட்டாள் காயத்ரி. ஏதேனும் உனக்கு தேவையென்றால் என்னிடம் தைரியமாக சொல்லு என்றான் கிருஷ்ணன். அவள் மெதுவாக தலையாட்டி வைத்தாள் அந்த காயத்ரி. அரண்மனை வளாகத்திற்குள் ஏராளமான பணியாட்கள் அங்குமிங்குமாக போய்கொண்டிருந்தார்கள். சக்கரவர்த்தி தன் அறையை விட்டு எப்பொழுதெல்லாம் வெளியே வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் 10-15 பணியாட்களும் கூடவே வருவது வழக்கமாகிவிட்டது. சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயருக்கு ஒவ்வொரு வேளை உணவுக்கு பின் வெற்றிலை போடும் பழக்கம் மட்டும் இருந்தது. மது அருந்துவதோ கலியாட்டங்களில் கலந்து கொள்வதோ பொழுதை வீணாக கழிப்பதோ போன்றவற்றில் ஒரு நாளும் நாட்டம் கொண்டவர் இல்லை. எப்போதும் பெண்களுக்கு தனி மரியாதையும் அந்தஸ்தும் வழங்கியவர் என்றே வரலாறுகள் தெரிவிக்கின்றன. தன் சாம்ராஜ்யத்தை பற்றியும் எதிரிகள் மீது படையெடுப்பது பற்றியுமே எப்பொழுதும் ஒரே சிந்தனையாக இருக்கும் அந்த மாமன்னருக்கு எப்படியாவது மீண்டும் சின்னாதேவியை கண்டுபிடித்து மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு கவலை மட்டும் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் வெற்றி மேல் வெற்றி பெற்று தன் ராஜ்யத்தில் நாடுகளை சேர்த்தாலும் சின்னாதேவியின் நினைவு மட்டும் அவர் மனத்தில் இருந்து அகலவே இல்லை. சக்கரவர்த்தி கிருஷ்ணன் காயத்ரியோடு நடந்து கொண்டிருந்த போது தங்கத்தட்டில் வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அவர் முன் வந்து நின்றான் ஒரு பணியாள். இன்னொருவன் தங்கத்தட்டில் வைத்த தங்க கிண்ணத்தில் பாக்கு வைத்திருந்தான்.
இன்னொருவன் வெள்ளிக்கிண்ணத்தில் சுண்ணாம்பும் இன்னொருவன் தாம்பூலத்தை துப்புவதற்கு தாமிரத்தில் செய்யப்பட்ட எச்சில் துப்பும் பனிக்கரையும் வைத்திருந்தான். இவையெல்லாம் விஜயநகர சக்கரவர்த்திகளின் மேன்மையும் செல்வ செழிப்பையும் எடுத்து காட்டுவதாகவே அமைந்திருந்தது. மூலிகை நீரில் தோய்த்து தங்கத்தட்டில் அழகாக அடுக்கப்பட்டிருந்த மூன்று வெற்றிலையும் இன்னொருவன் கையில் இருந்த பாக்கையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அவர்களை போகச் சொன்னான் கிருஷ்ணன். அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள் அவர்கள். பக்கத்தில் திரும்பி பார்த்தான் கிருஷ்ணன். வாசல்காரியும் வீரண்ணா அங்கு இல்லை. இதையெல்லாம் அங்கு நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வெற்றிலை பாக்கை மட்டும் எடுத்த சக்கரவர்த்தி சுண்ணாம்பை எடுக்க மறந்துவிட்டாரா என எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள். கிருஷ்ணனின் நடவடிக்கை அப்பொழுது காயத்ரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. வெற்றிலை மீது பாக்கை வைத்து காயத்ரி கையை நீட்டு என்றான் கிருஷ்ணன். காயத்ரி தனது இரண்டு கைகளையும் கிருஷ்ணன் முன் நீட்டினாள். தும்பை பூ போன்று அவள் கரங்களில் ரேகை கோடுகளை உற்று பார்த்தான் கிருஷ்ணன். தாயார் நாகலாதேவி ரேகை குறிப்புகளின் பலன்கள் ஏற்பட போகும் விபரீதங்கள் போன்றவற்றை ஓரளவு தெரிந்து வைத்திருந்தார். தாயிடமிருந்து கொஞ்சம் தெரிந்து வைத்திருந்தான் கிருஷ்ணன். அவளின் எதிர்கால நிலையை ரேகையின் மூலம் அறிந்து கொண்ட கிருஷ்ணனின் மனதில் கவலை படர்ந்தது. எல்லாம் இறைவன் கையில் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு வெற்றிலை பாக்கினை காயத்ரியின் கையில் கொடுக்க போனபோது முதலமைச்சர் அப்பாஜியும் தளபதி நாகம்ம நாயக்கரும் வேகமாக எதிரில் வந்து கொண்டிருந்தனர். அப்பாஜி இங்கே வர வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. அங்கிருந்து ஓடிப்போன வாசல்காரியும் வீரண்ணா தான் சொல்லியிருக்க வேண்டும் என கிருஷ்ணனுக்கு புரிந்தது. சக்கரவர்த்தி என்று பதறியபடி கூப்பிட்டு கொண்டே கிருஷ்ணதேவராயரை நோக்கி வேக வேகமாக ஓடி வந்து கொண்டிருந்தார் அப்பாஜி. இந்த வயதான காலத்தில் மூச்சு இறைக்க அப்பாஜி ஏன் ஓடி வர வேண்டும்? போரும் கூட ஏதும் நடக்கவில்லை. கிருஷ்ணனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு. அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.